வாட்ச் யுவர் ஸ்டோரியில் வாட்ச் மை ஸ்டோரி என்னுடைய ஜேர்னியை நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு கனெக்ட் டூட்ஸ். வாட்ச் யுவர் ஸ்டோரி எபிசோடில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ண போகிறோம். அவர் பேர் வந்து ஜோ மைக்கேல். இஸ் அ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ராத்மதாஸ் ஈவெண்ட் மேனேஜ் கம்பெனி. ஸோ அவர்கிட்ட அவரோட ஸ்டோரியை பற்றி அவர்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் சொல்லுங்கள் சார். சார், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கொடி கட்டி பறந்துட்டுருக்கீங்க. ஓகே, டாப் 30 சிஇஓவில் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, அண்ட் தென் பேன் இண்டியா ஃபுல்லாக வச்சுருக்கீங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். எப்படி இந்த ராஸ்மட்டாஸ்ன்றது நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட்ஸு, லக்ஸுரி ஈவெண்ட்ஸ், எங்கே போனாலும் உங்களோட பிராண்ட் இருக்கும். நான் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். வாட்ச் யுவர் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி உங்கள் கதை? ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, 2004 நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயரில் ஒரு ஒன் சைட் லவ். ஓகே, ஸோ மேட்ரு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது வச்சுக்கோங்க, அவங்களுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு. ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க வந்து மூஞ்சி பக்கவே பிடிக்கல அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது, ஓகே அவளுக்கு என் மூஞ்சி பக்கவே பிடிக்கல அப்படின்றது மட்டும் மைண்டில் போய் டேமேஜ் பண்ணி, நேராக இனிமேல் காலேஜுக்கு நம்ம போகக்கூடாதா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணுறேன் காலேஜில். ஆமாம், கூட இருந்த பையனையே சேரை தூக்கி தலையில் அடிச்சிடறேன். அந்த பையனுக்கு வேற இது ஓப்பன் ஆகி லைட்டாக பிளட்டு. உடனே ஹெச்ஓடி கூப்பிட்டு, என்ன பாவம் பிரச்சனை கேட்கும், ஏன்னா இந்த கிளாஸ் வேணாங்க, வேறு கிளாஸ் மாற்றேன். ஸோ இந்த மாதிரி அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு 3 மந்த்ஸ். ஸோ அப்போ வந்து வெளியில் வரேன். ஸோ என் வீடை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லியும் காலேஜ் போகிறேன், காலேஜ் பஸ்ஸில் ஏறுவேன். ஏறிட்டு நேராக நம்ம சத்யன் வேட்டக்கு ஆப்போசிட்ல ஒரு பார்க் இருக்கும், நேரு பார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்க்கில் போய் இறங்கிடுவேன். இறங்கிட்டு ஈவினிங் போகும்போது அவர் திருப்பி பிக் பண்ணிட்டு போயிருவார். இந்த இடைப்பட்ட டைமில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் அங்கே படுத்து தூங்கினேன். 3வது நாள் அங்கே ரோட்டில் ஒரு பையன் பேப்பர் கொடுத்தான். ஏன்னா தம்பி பேப்பர் கொடுத்துட்ருக்கேன், என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா எனக்கு தெரிஞ்சு பண்ணணும், நீங்கள் எங்கள் வீட்டில் போட்டு கொடுத்துறாதீங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு அவனுக்கு. அப்போ உங்கள் வீட்டில் போட்டு கொடுக்குறதா கேட்கல, என் வயிற்றில் ஏதாவது போட்டுக்கிறதுக்காக கேட்குறேன், எனக்கு வந்து இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு ராமண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த ஒர்க் தராரு, நீங்கள் அவரை வந்து நான் நம்பர் தரேன், நீங்கள் பேசுங்க. நம்பர் கொடுக்குறாங்க, நான் ஃபோன் அடிச்சு பேசுகிறேன். மேன் பவராக ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர், இந்த மாதிரி ரோட்லேருந்து பேப்பர் தர்றது ப்ரொமோட்டர் அப்படின்ற வார்த்தையே எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 75 ரூபா அப்படின்றது அவங்க கொடுக்குறாங்க. அதில் எனக்கு வந்து ஒரு 20 ரூபா பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு 55 ரூபா 50 ரூபா கையில் வர மாதிரி வரும் ஒரு நாளைக்கு. பட் எனக்கு வந்து ஒரு பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க்கும் இருக்குது, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிரும் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து ஒரு 50 ரூபாவும் வருது, அப்போலாம் ரொம்ப கம்மி. அப்போ சங்கம் தியேட்டரில் ஒரு படம்னா வந்து 20 ரூபா 25 ரூபா டிக்கெட்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் 2004-5. ஸோ அப்போ வந்து கோவில் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு, நல்ல ஞாபகம் இருக்குது, கோவில்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்போ. ஸோ கோவில் கூட இருக்குது, தம்மெல்லாம் ரிலீஸ் ஆன டைம். ஸோ ஏன்னா அப்போலாம் படத்துக்கெலாம் போயிருக்கோம், நல்ல ஞாபகம். அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோட்டர்லேருந்து இந்த ப்ரொமோட்டருக்கு மேலே யார் இருக்கா அப்படின்ற ஒரு தேடல். ஸோ ப்ரொமோட்டருக்கு மேலே ஒரு மேன் பவர், அதாவது அந்த ராம். அப்புறம் மேன் பவர் ராம் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு, மேன் பவருக்கு மேலே யார் இருக்கா, யார் ராமுக்கு பிஸ்னஸ் தரா அந்த ஒரு ஆள், அப்புறம் அவங்களுக்கு யார் பிஸ்னஸ் தராங்கன்ற தேடல் தான் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியாக ஒரு ராஸ்மட்டாஸாக உட்கார வச்சிருக்கேன். ராஸ்மட்டாஸோட மீனிங் என்ன, அந்த மீனிங் என்னன்றதே தெரியாமல் கம்பெனி ஆரம்பித்த ஒரு ஆள்னா, ஏன்னா ரீசன்னா நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம் ராஸ்மட்டாஸ் அப்படின்றது. அதாவது கம்பெனி ரெஜிஸ்டரே பண்ணாமல் ஒரு ஃப்ரீலான்சர் டீம் மாதிரி, நீங்கள் பிஸ்னஸ் கொடுப்பீங்க நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அவ்வளோதான். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஒரு 6 பேர் ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு சோனி ஹேண்டிகேம் லான்ச் ஆன டைம். ஸோ அந்த ஹேண்டிகேமில் என்ன ஆச்சு, இவங்க 6 பேரும், நாங்கள் 6 பேரும் எம்ப்ளாயி, நாங்கள் 6 பேருமே சம்பாதிச்சிடும், 6 பேருமே பில்லிங்கு. ஸோ இன்னொரு ஆளுக்கு தர வேண்டிய காசு இல்லை, எங்களுக்கு ப்ராஃபிட் தான் அது. அதில் என்ன ஆச்சு, ஒரு ஹேண்டிகேம் காணாமல் போயிடுச்சு பாண்டிச்சேரி பீச்சில், நாங்கள் ஒரு டிஸ்பிளே போடுவோம், ஒரு ஹேண்டிகேம் காணாமல் போயிடுச்சு. ஹேண்டிகேம் மட்டும் அப்போ காணாமல் போல என் கூட அந்த 5 பார்ட்னரும் சேர்த்து காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா ஹேண்டிகேமோட காஸ்ட் வந்து ஒரு 1 லேக் அப்போவே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 லேக் யார் பேர் பண்ணுறாங்க அப்படி திரும்பி பார்த்தா கம்பெனி சம்மந்தப்பட்ட யாருமே காணா. அப்போ தான் சரி ரைட் ஓகே, அதில் ஒருத்தங்க தான் ராஸ்மட்டாஸ்னு ஆக்சுவலாக பேர் வச்சாங்க. அப்போ கூட அவங்களை கூப்பிட்டேன், இது என்னன்னு கேட்கல, நல்லா இருக்கே, நல்லா சவுண்டு நல்லா இருக்கே அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ அப்போ வந்து ஓகே, அந்த 1 லட்சம் தான் கட்டணம் நான் அடைச்சேன் ஈவெண்ட்ஸ் பண்ணி பண்ணி.
அண்ட் அப்போதான் எனக்கு புரிஞ்சு இது அஞ்சு பேரும் வெளில போனது நான் தனியாக அந்த கம்பெனியை ஓன் பண்ணி ரன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன் ப்ராப்பராக 2006. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பக்காவாக ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த அஞ்சு பேரும் டச்சில் இருக்காங்களா? அஞ்சு பேரும் டச்சில், ஒரு ரெண்டு பேர் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. பேசுவாங்க. அண்ட் தென் இன்னொன்று ஒரு விஷயம், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அப்கமிங் ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கோ ஒரு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து கற்றுக்கணும். தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஒரு டாக்டர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் போய் தியரியாக கற்றுக்கிற விஷயத்தை வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ், அது வந்து நார்மல் பிஸ்னஸ் மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிராண்டை நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து கேர் பண்ணி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்றது பிடிஎல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், பிலோ டார்கெட்டட் லெவல் ஆக்டிவிட்டி அது பேர். அதாவது குறிப்பிட்ட ஆளுங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை கரெக்டாக குறிப்பிட்ட ஆளுங்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அவன் அந்த ப்ராடக்டை வாங்கணும், அதுதான் பிடிஎல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த பிடிஎல் ஆக்டிவிட்டி என்னன்னே தெரியாத நிறைய ஈவென்ட் மேனேஜ் கம்பெனி இருக்குது. உங்களுக்கு தெரியும் தெருவுக்கு தெரிய ஈவென்ட் கம்பெனி இருக்குது, ஓகேவா? இன்றைக்கி எல்லாருமே ஈவென்ட் மேனேஜர்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரை நீங்கள் வேணால் கேளுங்க. நீங்கள் சென்னையில் வந்து ஒரு பத்து பேர் அனுப்புகிறவங்க கூட நீங்கள் மேன் பவர்னு சொல்கிறது இல்லை, நான் ஈவென்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. பட் ஈவெண்ட்டாக என்னடா தம்பின்னு கூப்பிட்டுக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்த லெவல் அவங்க கற்றுக்கிறதே இல்லை, அவங்கள வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்க அவங்களே நம்புகிறாங்க, அதுதான் ஈவெண்ட் அப்படின்ட்டு. அந்த ஈவெண்ட்லேயே முடிஞ்சிருதுன்றீங்க? ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறதுலேருந்து, கார்பரேட்டை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஈவெண்ட்ஸ்லேருந்து, ஜென்ரல் பப்ளிக்கு எக்ஸிபிஷனு கான்சர்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஈவன் இன்னைக்கு பொலிட்டீஷியன் கூட ஈவெண்ட் மேனேஜர்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பார்ட்டியோட ப்ரொமோஷனுக்கு. நீங்கள் தான் பொலிட்டிக்கல் லீடருக்கு பண்ணீங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் பண்ணலை. கர்நாடகாவில் ஒரு பிஜேபி கேம்பெயினுக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஒரு வாட்டி அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸுக்கு ஒரு ஏஜென்சியோட அவுட் சோர்ஸ் ஏஜென்சியாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறீங்க, ஸ்ட்ரகிள்ஸை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பேசிக்காக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வரணும். உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் யார்? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ப்ரொமோட்டராக இருந்த கிளைண்ட் வந்து அச் ஆரஞ்ச், அதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அச் ஆரஞ்சுக்கு அப்புறம் அச் பிங்க், அச் பிங்க்கு அப்புறம் ஓடஃபோன். ஓடஃபோன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த பிராண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஓடஃபோன் மாற வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அச் ஆரஞ்சாக இருக்கும் போதே அந்த ஸ்டோர் வந்து நம்ம கீழ்பாக் ஸ்டோர் இருக்கும், கீழ்பாக்கில் நம்ம நாகப்பா மோட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு ஓடஃபோன் ஷோரூம் இருக்கும், அதுதான் அச் ஆரஞ்சாக இருந்துச்சு. அதில் இன்ஸ்டோர் ஆக்டிவிட்டியாக ஒரு கேம் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணும், அது அச் ஆரஞ்ச் லான்ச் ஆன டைம். ஸோ அப்போ பண்ணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஈவெண்ட் அஸ் அ ப்ரொமோட்டர். அதுதான் உங்களோட மறக்க முடியாத ஈவெண்ட்டுன்னு சொல்லுவீங்க? ஆமாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட் பிளான் பண்ணியிருப்பீங்க, சொதப்பி இருக்கும், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? ஆ, கண்டிப்பாக. எப்படின்னா, நம்ம சோனி வந்து என் கிளைண்டாக இருந்தாங்க. இதை நான் இப்போ ஆன்லைனில் சொல்கிறேன், என் கிளைண்ட் எங்கேயாவது பார்த்தா தான் தூக்கி போட்டு மிதிக்க போகிறாரு. பட் ஸ்டில் இதை ஷேர் பண்ணியே ஆகணும். என்ன ஆச்சுன்னா, எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுவோம், ஐஸ் எக்ஸிபிஷனும் நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பச்சபாஸ் காலேஜில் ஐஸ் எக்ஸிபிஷனும் நடக்கும், ஓகேவா? ஸோ அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து நைட்டோட நைட்டாக போய் ஃபுல் செட்டப்லாம் பண்ணி இந்த ஸ்டேஜ் பேக் ட்ராப்பு அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது கரெக்டாக ஒரு 8 மணிக்கு கிளைண்ட் வந்து விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிட்டு ஓகே, அந்த ஏரியா மேனேஜர் வருவாங்க, ஜோனல் மேனேஜர் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஸோ விசிட் பண்ணும்போது அவங்க வந்து அப்படியே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படியே செக் பண்ணிவிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 10 மணி 11 மணிக்கு ஓப்பனாக இருக்குது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ஒரு ஸ்வீப்பரோட குழந்தை என்ன பண்ணுச்சு, நேராக போய் ஃப்ளெக்ஸை கிழிச்சு விட்டு போயிடுச்சு. 11 மணிக்கு ஈவெண்ட் சாட்டர்டே. ஓ, ஃப்ளெக்ஸை ஒரு ஸ்வீப்பர் குழந்தை, நம்ம குழந்தைய தப்பு சொல்ல முடியாது, அது விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஓகே, நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது. ஆமாம், ஆனால் என் கிளைண்ட்டை போயிட்டு இருந்தால் குழந்தை வந்து கிழிச்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா சோனி தான் அன்னைக்கு வந்து டைட்டில் ஸ்பான்சர் ஆஃப் த ஈவெண்ட். ஓகே, ஓகேவா? இப்போ எனக்கு கரெக்டாக 8 மணிக்கு அந்த ஜோனல் மேனேஜர் வரப்போறாரு. ஆனால் என் ஃப்ளெக்ஸ் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 9:30 இன்ஸ்டலேஷனுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம். ஸோ 10 மணிக்கு ரெடி ஆயிரும், பட் ஜோனல் 8 மணிக்கு பார்க்கும்போது அங்கே இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற பொசிஷன் தான் எனக்கு. நேராக தோனல் லேட் வரும்போதே வாசல்லே, சார் லேட் ஆகுமா சார், இனாகுரேஷன் லேட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு தோனல் அப்படியே நேராக அடையத்துக்கு கையோட தள்ளி அடி டிக்கெட் கூப்பிட்டு போயாச்சு. எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் கிடையாது, ஆனால் அன்றைக்கி தம் அடித்தேன், ஏன்னா அவரோட கம்பெனி தரணும். ஓகே, ஓகே, இன்றைக்கு தம் அடிக்கிற பழக்கம் கிடையாது, பட் வாயில் வச்சு ஊதுவோம்ல ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி சீனை போட்டு ஜென்ரலாக அப்படியே லைட்டாக, சார் எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ், எப்படி சார் சோனின்னு சொல்லிட்டு, சார் சோனியை விட அந்த கம்பெனி பிராண்ட் நல்லா இருக்கே அப்படின்னு லைட்டாக அவர் ஈகோவை டச் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. அவர் வாங்குற சம்பளத்துக்கு வேற லெவலில் அந்த கம்பெனியை பற்றி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க ஆரம்பித்தார். அதில் நாங்கள் ஃப்ளெக்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அந்த டைம் கேல்குலேட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க இன் பிட்வீனில்? ஆமாம். ஸோ அவருக்கு வந்து கிழிஞ்சதும் தெரியாது, ஒட்டினதும் தெரியாது, எல்லாமே பார்த்தோன்னே தெரியும் நினைக்கிறேன்.
மைட் பி. இப்போ அவர் எந்த பொசிஷனில் இருக்காரோ, அவர் வந்து ஆக்சுவலாக அவர் பேர் சக்தி, இன்னும் ஞாபகம் இருக்குது, விளையாட்டில் எங்கேயோ வேலை செய்கிறார். இருப்பேன் அவங்கள அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத நபர்கள். ஆமாம், நம்ம நம்பி நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 19-18 வயசு பையனுக்கு நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் கொடுக்கணும், அதுவும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் ரூபா ஈவெண்ட் ஒர்த்து பிஸ்னஸ் நீங்கள் வருஷத்துக்கு தரணும்னா தட்ஸ் நாட் ஈஸி. ஹையஸ்ட் பட்ஜெட் ஈவெண்ட் இது தெலுங்கானா ப்ரீமியர் லீக்னு ஒன்று பண்ணியிருக்கோம். யுவர் ஹையஸ்ட் பட்ஜெட் டியூரிங் த லாக்டவுன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க, ஈவெண்ட்ஸ் ஏகப்பட்ட இது, அது எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? ஸோ அதுதான் சொல்கிறேனே, ஈவெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளாகவே ஃபீல் பண்ணலை, பிடிச்சி ஒரு விஷயம். நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ இல்லையோ இஷ்டப்பட்டு பண்ணோம், அது வந்து என்னுடைய தாட் எப்போவுமே. ஓகே, ஸோ இஷ்டப்பட்டு பண்ணும்போது அதில் வந்து அது பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக நான் பார்த்ததே இல்லை. கற்றுக்குறோம், இப்போ கூட நான் எல்லாத்தையும் கற்றுக்கலான்னு கேட்டால் இல்லை, நான் ஒரு 10% கற்றுருப்பேன், அதான் உண்மை. இந்த லாக்டவுனில் இல்லை மொத்தமாகவே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இத்தனை 15 வருஷத்தில் நான் ஒரு 10% கற்றுருப்பேன். ஓகே, எனக்கு கற்றுக்க நிறையா இருக்குது சார், அது கடல், எல்லா ப்ரொஃபஷனையும் கற்றுக்க நிறையா இருக்குது. எல்லா நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் நான் தான் டாப் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன்னா உன் ஏமாத்திரம் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சதை நான் ஒருத்தவங்களை சொல்லித்தரேன்னா அதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க சார் ராஸ்மெட்டாஸ்? ராஸ்மெட்டாஸ் அஸ் அ கம்பெனியாக எங்களது வந்து அகாடமி இருக்குது, இவன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம், ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம், கிரியேட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ ராஸ்மெட்டாஸ் அகாடமி தான் என்னுடைய ஒரு மோட்டிவே. ஏன்னா நான் கற்றுக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, கற்றுக் கொடுத்தவங்க கம்மியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு உருவாக்கணுமேன்றதுக்காக உருவாக்குனதான் ராஸ்மெட்டாஸ் அகாடமி. ஸோ அது வந்து கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி ஒரு 400 பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து 300 பேர் வந்து தனியாக கம்பெனி வச்சுருக்காங்க உங்கள் ராஸ்மெட்டாஸ், ராஸ்மெட்டாஸில் கற்றுக்கிட்டவங்க. செம்ம கிரேட் சார், இது வந்து இவ்வளோ பேருக்கு நீங்கள் இந்த மேட்டர் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இல்லை, இது வரைக்கும் எங்கேயோ பெருசாக நம்ம அதை பற்றி பேசினது கிடையாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வேறு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு 300 பேரை உருவாக்கி விட்டுருக்கீங்க உங்கள் சார்பில். அவங்க இல்லை, அதை தான் சொல்கிறேன், அவங்க உருவாக்கணும்னு நினச்சதுனால தான் உருவாக்கி விட்டுருக்கேன். சி, அதாவது நம்ம மேலே வரணும்னு ஒருத்தன் நினைக்கணும், அப்போ தான் நம்ம கை பிடிச்சி தூக்க முடியும். நான் மேலே வர மாட்டேன், நான் கீழே இருப்பேன், நீ எனக்கு கை கொடுத்தா கூட கையை பிடிச்சி தூக்கி மேலே வர மாட்டேன்னா வேணாம். அவர் நம்ம டைம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது தான் அவங்களோட வின்னர் ஆகுது. அவங்க எல்லாருமே ஒரு ஆண்டர்பிரனரா இருக்காங்க, அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இன்னைக்கு வந்து நான் வந்து பேன் இண்டியாவில் ஈவெண்ட் பண்ணுறேன், நான் இன்றைக்கி 6 ஆஃபீஸ் வச்சுருக்கேன், பேன் இண்டியாவில் ஈவெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இப்போ லக்னோவில் ஒரு ஈவெண்ட்டு, நாளைக்கு காலைலனா இதனால் நீங்கள் இப்போ பண்ண முடியும். பீப்புள் எல்லாத்துலேயும் உங்கள் டீம் பசங்க இருக்காங்க, அந்த 300 பேர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க, ஸ்டேட்லேயும் இருக்காங்க, ஒரு ஒரு இடத்துலையும் இருக்காங்க. இப்போ நான் சொன்னால் இன்றைக்கி பேக் பண்ணி டப்பான்னு கிளம்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடு, அந்த அளவுக்கு வெண்டாஸும் வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு ஸ்பீடும் வச்சிருக்கோம். அது உங்களோட, ஸோ அதுதான் எங்களுடைய பவர், அதுதான் நெட்வொர்க். இப்போ இன்னைக்கு இந்தியாவிலே இல்லாத ஈவெண்ட் கம்பெனியை விட எனக்கு ஒரு பவர்னா அதுதான். ஏன்னா இந்த இவமான கம்பெனிக்கும் ஒரு இன்ஸ்டியூட் கிடையாது, இந்த இன்ஸ்டியூட் யூ மேக் இட் அஸ் அ பிசினஸ். அது நிறைய பேருக்கு எல்லா ஊர்லயும் கிடைக்கட்டும். ஆமா, அண்ட் தே ஸ்டார்ட் தேர் ஓன் கம்பெனி. எல்லாருக்கும் ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு ட்ரீம் இருக்கும் பிரதர். ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தோமா? உண்மையிலேயே நீங்கள் மட்டும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, உங்களை குத்தி இருக்கணும்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப பாசிட்டிவ். இல்லை, இதில் அதான் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சக்ஸஸை நம்ம வந்து வின் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம், அதுவே தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தோஷம் தான் சக்ஸஸ், நம்மளுடைய மென்டல் பீஸ் தான் சக்ஸஸ். நம்ம வந்து ஒருத்தனை 4 பேரை நம்ம சிரிக்க வைக்கிறோமா, அதுதான் சக்ஸஸ். நம்ம சிரிக்கிறோமான்றது செகண்டரி. உண்மையிலேயே கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. நிறைய ஸ்டோரிஸ் உங்களை பற்றி கேட்டுப்படுறோம், ஒரு ஆண்டர்பிரனரோட ஒரு ஸ்டோரியாக நான் இப்போ தான் கேட்குறேன், ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது. இந்த மனுஷனோட கஷ்டம் இஷ்டம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது ரொம்ப பார்க்குற ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கும், பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப. ஏன்னா வின் பண்ணுறது அப்படின்றது, அதாவது நம்ம இப்போ ஹாப்பியாக இருக்கோம், இப்போ நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அது அமையுமான்னு தெரியல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்னா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருக்கு, என் ஒய்ஃப் இருக்கா சப்போர்ட்டிவாக, எங்கள் அம்மா இருக்காங்க, எத்தனை மணிக்கு கால் பண்ணாலும் அம்மா என்ன சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, புரியுதா உங்களுக்கு? நீ பண்ணு அப்படின்வாங்க, அம்மா அதுமாதிரி கஷ்டமாக இருக்குமா கடுப்பாக இருக்குமா இந்த கிளைண்ட்டு அப்படின்னு ஃபோன் அடிச்சா அம்மா 1/2 ஹவர் பேசுவாங்க, விடுறா எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, 5 விரல் ஒரே மாதிரி இருக்குமான்னுவாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒய்ஃப், அம்மா, அந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கு மேட்டர், அந்த ஃபேமிலி தான் எல்லாமே. அந்த ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு வந்து 100% கிடைக்கும் போது லைஃப்பில் என்ன வேணால் பார்த்துடலாம். உண்மையிலே ட்ரூ ப்ரோ, ஃபேமிலி தான் உங்கள் எனர்ஜி. ஆமாம், எந்த ஒரு சொல்யூஷன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க, அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப தேங்க்ஸ் ஜோ ப்ரோ, உங்கள் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது எனக்கு. எனக்கு நான் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு உங்களோட ஸ்டோரி இருக்கும்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் வுட். தேங்க்யூ, மிக்க நன்றி, மிக்க நன்றி, தேங்க்ஸ்.